ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்காமல் திடீரென மீண்டும் இடைத்தேர்தல் தேதிய தேர்தல் ஆணையம் அறிவித்தது எப்படி என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஜெயலலிதா மறைவை அடுத்து காலியாக இருந்த ஆர்கே நகரில் கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து அதிமுக அம்மானியின் சார்பாக டிடிவி தினகரன் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக மதுசூதனன் தேமுதிக சார்பாக மதிவாணன் திமுக சார்பாக மருது கணேஷ் உள்ளிட்ட அறுபத்தி இரண்டு பேர் வேட்பாளராக களத்தில் இறங்கினார்கள் இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக எழுந்த புகார்களை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டது இதன் முடிவில் அமைச்சர் விஜயபாஸ்கரிடமிருந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் சுமார் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வரை பணம் விநியோகம் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியது இந்த ஒற்றை ஆவணம் சசிகலா குடும்பத்தின் அரசியல் சகாப்தத்திற்கு முடிவுரை எழுதியதாக பார்க்கப்படுகிறது பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களால் வகையாக சிக்கி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மத்திய அரசிடம் மண்டியிட்டு கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் இவர்களது ஊழல் பட்டியலையும் உளவுத்துறை மூலம் பெற்ற மத்திய அரசு எடப்பாடி ஆட்சியை ஒட்டுமொத்தமாக தன்வசப்படுத்தியதுடன் சசிகலா குடும்பத்தை அரசியலில் இருந்தே ஓட ஓட விரட்டி வருகிறது மேலும் முடக்கப்பட்ட இலை சின்னம் மற்றும் கட்சி கொடியை ஓபிஎஸ் இபிஎஸ் கோஷ்டிகளுக்கு ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் தேதியை அறிவித்திருப்பதே சசிகலா குடும்பத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு சான்றாக அரசியல் வட்டாரங்கள் பார்க்கிறது வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் முன்பு நடக்க இருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது இதற்கு காரணமாக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எப்படி திடீரென தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த முன்வந்தது என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மேலும் தற்போது அதே கும்பலால் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்க போகிறதா என்பது விடை தெரியாத கேள்வியாக உள்ளது ஒரு தரப்பிற்கு சாதகமாக செயல்படுவது இதன் மூலம் அம்பலமாகி உள்ளதாகவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் மோடியின் பேச்சை கேட்டு பாரபட்சமாக செயல்படுவதால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதோ என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்